நான் மஸ்தம்பி என்னென்றால் வந்து அந்த அந்த கணேசபுரம் அந்த இது நேற்று பார்த்துருப்பீங்க தானே, பார்த்ததை பார்த்து அதில் இதுகள் முதலாவது அதில் என்ன இப்போ கூடுதலாக முதலாவது ஒரு 10,000 ரூபா கொடுப்பீங்க, மேலதிகமான மற்றதுகள் என்ன என்ன வேண்ட டெமே கூட வீடுகளுக்கு என்ன செய்யறது தானே? ஒன்னும் செய்ய கடவுள நீங்க நாங்கள் அதுக்குரிய அரசாங்கத்தால் செய்யக்கூடிய அவ்வளோ நம்மளோட அவசரமாக செஞ்சுக்கிறோம் சார். தகவல் அவங்களோட ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்தா மற்ற நடவடிக்கை எடுத்துருவாங்க. அதை பற்றி டிஎஸ்ஓட பேசி டிஎஸ் ஸ்பாட் வர சொல்லியிருக்காங்க. இல்லை இதை நடக்கிறவோட நம்ம ஜனாதிபதியோட கூட்டத்தில் நிற்கிறது தான் எனக்கு ஒரு எத்தனை 6 மணி போல தான் 6 மணிக்கு தான் கிட்டத்தட்ட அப்படி சொல்லுங்கள். இப்படி ஒரு அமைப்பை நடந்துச்சுன்னு சொன்னதோட எங்களோட பிரதிநிதிகளை நாங்கள் அனுப்பணும், இப்படி காலம் தாழ்த்திடுவாங்கன்னு சொல்லி முதல் மாதிரியில் நாங்கள் எங்களோட அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு முதல் ஆரம்ப கட்டத்துக்கு ஒருக்கா போட்டு இந்த அவுட் ஆஃப் அக்கௌண்ட்டில் உள்ள 31ஆம் தேதியோடு இருந்த காசு திரும்பினதால் ஒரு சின்ன ஒரு தாமதம் ஒன்று ஏற்படுமே தவிர உங்களுக்கு அனைவருக்கும் ஏற்பட்ட நஷ்டீடு அதாவது உங்களுக்கு ஏற்பட்ட அழிவுக்குரிய அந்த நஷ்டீடு உங்களுக்கு எடுத்து தரப்போம். ஏற்பட்ட அந்த ஒரு காற்று மூலம் அதாவது இயற்கை அனர்த்தம் மூலம் இங்கே கணேசபுரத்தில் 32 வீடுகளும் சமயபுரத்தில் 4 வீடுகளும் அதே மாதிரி பாலமக்கல்ல 10 வீடுகளும் சேதம் ஏற்பட்டிருக்குது. உடனடியாக நாங்கள் இதை கேள்வியுற்றதோடவே இது நடந்த இந்த இது நான் கேள்வியுரையில் வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் மார்களுடனான ஜனாதிபதியுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த அதுகளில் இவ்வாறான இந்த எமது பகுதியுடைய தேவைப்பாடுகளையும் நாங்கள் அபிவிருத்திகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் அதிமேதக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் முன்னிலையிலும் அதே போல் எமது அதாவது தேசிய அமைப்பாளரும் அதே போல் முன்னாள் அமைச்சருமான கௌரவ பெசில் ராஜபக்ச சார் அவர்கள் முன்னிலையிலும் நாங்கள் பல விஷயங்களை எங்கள் அபிவிருத்தியில் நாங்கள் பேசணும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது தான் இப்படி ஒரு இயற்கை அழிவு சம்பந்தம் இயற்கை அனர்த்தம் சம்பந்தமாக ஒரு தாவல் வந்ததுடன் உடனடியாக அதிகாரிகளுடனும் அதே மாதிரி என்னுடைய பிரதிநிதிகளையும் நான் கதைத்து உடனே இந்த இடத்துக்கு அனுப்பி அவர்களுக்குரிய தேவைப்பாடுகளை அடையாளம் கண்டு அதுகளை செய்து கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு நான் அங்கிருந்தே கூறியிருந்தேன். அதோடைய போல் நான் அதிகாலை கொழும்பிலிருந்து இந்த தகவலுக்காக அதிகாலையே வந்து அதோடு நான் என்ன சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் நாங்கள் இங்கு கூப்பிட்டு பிரதேச செயலாளரும் கூப்பிட்டு உடனடியாக இதுக்குரிய அந்த அனர்த்தத்துக்குரிய நஷ்டீடு கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடை செஞ்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் உடனடியாக டிஎம்சியில் கொடுக்கப்படுற 10,000 ரூபா கொடுக்கறதோட அதே போல் அதற்கு பிறகு இந்த டீயோட அறிக்கை எடுத்து ஏனைய முழு தொகையும் அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிற இந்த வீடை அந்த அழிவுக்கு நிவாரணம் பெறக்கூடிய விதத்தில் முழு நஷ்டீடையும் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் விரைவாக செய்யக்கூடியதை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே உடனே இப்படி ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு நாங்கள் சொன்னதோடு வந்த அதிகாரிகளுக்கும் அதே போல் இங்கிருந்த இணைய மக்கள் இந்த உதவி செய்தவர்களுக்கும் எனது நன்றிகளை இங்கே கூறிக்கொள்வதோடு தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுடன் இருப்போம். அதன் எங்களுடைய எங்களுக்கு மக்கள் தந்துக்கிற பொறுப்பு மக்களுக்கு சேவை செய்வது அது அந்த அடிப்படையில் நாங்கள் மக்களுடனிருந்து அவர்களுக்கு இந்த இப்போ பாதிப்பு ஏற்பட்டுக்கிற மக்களுக்குரிய தேவைப்பாடுகளையும் நஷ்டீடுகளையும் நாங்கள் துரிதமாக எடுத்து கொடுத்து அவங்களுடைய இயற்கை அவங்களுடைய அதாவது வாழ்க்கையை சுகமமாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை விரைவாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.